கூட கொடுத்துட்டு தங்கச்சிக்கு போதாம குறைய கொடுத்தால் அதுல உள்ள பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நானா தாத்தர மாப்பிள்ளைய கூட கவனிச்சு தண்ட மாப்பிள்ளைய கொஞ்சம் குறைஞ்சு கவனிச்சு நாங்களே இலக்கமாடு கேட்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் சகோதரர்களை. ஆனா மார்க்கத்துக்கு பகமே இல்லை. கேட்டா சொல்றது என்னது? மார்க்கத்திற்காக நாங்கள் ஒரு ஒரு மார்க்கத்தில் என்னத்துக்கு நான் பயக்கணும், உம்மா பாப்பா கவனிக்கணும் இஸ்லாம் சொல்றதே அங்கே யூஸ் பண்ணிக்கிறது. உலக விஷயத்தில் ஒரு ரெண்டு பேச்சுலையோ ஒரு நகையிலையோ ஒரு உடுப்புலையோ அவங்க ஏற்றத்தாழ்வாக நடந்து விட்டால் அதோட தாய் தந்தையோட எந்த உறவும் கிடையாது. அப்படி நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர்களை உலகத்திற்காக அல்ல மார்க்கத்திற்காக கூட பகைக்க கூடாது. மனதிலே நாங்கள் எத்தனை விஷயத்திற்காக உலகத்திற்காக பகைத்திருப்போம். எங்களது கௌரவ குறைவாக நடந்ததற்காக நண்பர்களுக்காக தாயும் தந்தையும் எவ்வளவு பகைத்திருப்போம். அதுபோன்று எங்களது சொந்த மனைவிக்காக தாயும் தந்தையும் எவ்வளவு பகைத்திருப்போம். எங்களது பொருளாதாரத்திற்காக தாயும் தந்தையும் எவ்வளவு பகைத்திருப்போம். ஆனால் மார்க்கத்திற்காக கூட தாய் தந்தையோடு பகைமை வரக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது சகோதரர்களை. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்ன தெரியுமா? அதுதான் முக்கியமான அம்சம். என்னதான் மார்க்கத்தை பற்றி தாய் தந்தை நடந்து கொள்ள வேண்டும், ஒழுங்காக நடக்க வேண்டும், பேணிதலாக நடக்க வேண்டும், அன்பாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து கொண்டாலும் சிலருக்கு அது எடுபடுவதே கிடையாது. ஏன் தெரியுமா? அன்பாக நடக்க வேண்டும், இரக்கமாக நடக்க வேண்டும், அதெல்லாம் உண்மை. ஆனால் அது யாருக்கு? ஒழுங்காக தோலணும் அஞ்சு நேரம், உம்மா அப்பாண்டா அஞ்சு நேரம் ஒழுங்காக தோலணும், ஒழுங்காக ஒழுக்கத்தோடு இருக்கணும். இந்த சினிமா நாடகங்கள் பார்க்கக்கூடாது, அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான வேலையில் இருக்கக்கூடாது. இது என்னடா எங்கட உம்மா அப்பாங்களே எங்கட பாசையில் சொல்கிறோம்னா தடாவத்தை மாதிரி என்னது காலத்தை கொண்டு போய் கண்டிக்கிறாங்க. இந்த உம்மா அப்பாக்கெல்லாம் இஸ்லாம் ஒரு காலம் என்ன செய்திருக்காது, நன்றி செலுத்த சொல்லி இருக்காது. இவருடைய கற்பனை என்ன தெரியுமா? மரியம் அலை இஸ்லாம் போன்றோ, ஹதீஜா ரதியல்லா ஒன்னா போன்றோ, ஆயிஷா ரதியல்லா போன்றோ இருந்தால்தான் அந்த தாய்க்கு என்ன செய்யணும், நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் சகோதரர்கள். அதனால்தான் நீங்க என்ன பயம் பண்ணாலும் எழுதப்படுற பாருங்க, வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது சின்ன பிள்ளையில ஒரு பிரச்சனை வந்துடும், அப்போ உம்மக்கு மகள் ஏச ஆரம்பிப்பான். இவன் மார்க்கத்தை படிக்கிற பெண்ணாகவும் இருப்பான். உம்மக்கு மகள் ஏச ஆரம்பிச்ச உடனே உம்மை சொல்லுவா, என்னது என்ன இப்படி பேசுறாய், மார்க்கத்தை என்னது மார்க்கம் படிச்சவர் தானே உமக்கு இப்படி பேசலாமா என்று கேட்டால், அது உங்களே சொல்லல, அது நீங்க படமும் பாட்டும் அபாயமும் இல்லை ஒண்ணும் இல்லை, உங்களை பார்த்து இஸ்லாம் நன்றி செலுத்த சொல்லுமா? அது ஒழுங்கா இருந்தா நாங்க நன்றி செலுத்துவோம், உங்களுக்கெல்லாம் இஸ்லாம் நன்றி செலுத்த சொல்லவில்லை என்று சொல்லுகின்றவர்களை பார்க்கிறார்கள், பார்க்கிறோம். எங்களிடத்திலும் சில பொழுதுகளில் அப்படியான எண்ணங்களும் இருக்கின்றன. தாய் தந்தைனா கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா தான் என்ன செய்யறோம், நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. அதனால எவ்வளவுதான் ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் படித்தாலும் எங்கட தாயோட மெஸ் பண்ணி பார்த்து கேன்சல் ஆக்கிறாரு. இது நம்மளோட தாய்க்கு சூட்டபிள் இல்லை. யார் மாதிரி? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அது போன்ற பெரிய பெரிய மாதிரியான எங்கட தாய் மாதிரி இருக்கணும். உச்சகட்ட தியாகங்களோடு அந்த கிடங்கு வாசிகளுடைய தாய்மார் இருந்தாங்களே, அதுபோல அதுபோல எங்கள் தாய்மார்கள் இருந்தால் தான் நன்றி செலுத்த வேண்டும். இவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த சொல்ல வேறிக்க பேசிக்கொண்டே போவோம். உம்மாவோட ஒரு விஷயம் பேசிக்கொண்டு இருப்போம், உம்மாவோட ஒழுங்கா பேசி நீ படிச்ச வந்தானே கேட்டேன், உங்களோட எல்லாம் ஒழுங்கா பேச வேண்டிய இஸ்லாம் சொல்லவே இல்லை, முதல்ல நீங்க ஒழுங்காக்கி போலவனும், அப்பதான் நான் உங்களோட ஒழுங்கா இருப்பேன். எத்தனை பேர் வசனங்கள் கேட்டிருக்கிறோம். அதன் தாய் நினைக்கிற அப்ப என்னையோட ஒழுங்காக்க சொல்லலையா இஸ்லாம் அப்படி என்று தாய் நினைக்கின்ற அளவுக்கு வேதனைப்படுத்துகின்ற அளவுக்கு பேசுவார்கள் சகோதரர்களே. தாய் ஒழுங்காக இருக்க வேண்டும், ஐந்து நேரம் தொழ வேண்டும், அபாயா போட வேண்டும். தந்தையும் ஒழுங்காக இருக்க வேண்டும். தந்தை சிகரெட் குடிக்க கூடாது, தந்தை சாராயம் குடிக்க கூடாது, தந்தை படம் பார்க்க கூடாது, ஒழுக்காக இருக்க வேண்டும். ஆனால் அது உங்களோட வேறு அல்ல, அது அவர் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் உள்ளது. அவர் அது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் உள்ளது. அதற்காக நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் தாய்க்கு நன்றி செலுத்துவது அவர் தொழுவதற்காகவோ நோன்பு முடிப்பதற்காகவோ ஜகாத்து கொடுப்பதற்காகவோ படம் பார்க்காமல் இருப்பதற்காகவோ அல்ல. நீங்கள் தாய்க்கு எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தொழுதால் நன்றி, தொழாது விட்டால் நன்றி இல்லை என்றால் இதுக்காக நன்றி செலுத்துறது? அவர் ஜகாத்து கொடுத்தால் அவர் நல்ல நடப்பது, ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் நல்லாக நடக்காமல் இருப்பது? அதற்காக வேண்டி உங்களுக்கு இஸ்லாம் தாய் தந்தையோடு நல்ல முறை நடக்க சொல்லவில்லை. இஸ்லாம் தாய் தந்தையோடு நடக்க சொல்வதற்கான காரணம் என்ன? அதற்காக வேண்டித்தான் என்றால் நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஜுரைஜ் உங்களுக்கு தெரியும், ஜுரைஜ் அவர் அந்த மக்களை பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே வாழ்ந்தவர். மக்களை எல்லாம் விட்டு ஒரு இடத்திலே ஒதுக்குப்புறமாக ஒரு கூடாரம் அமைத்து அல்லாஹ்வை வணங்கி வருகிறார். அங்கேதான் தொழுவார், அங்கேதான் அவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அவருடைய தாய் ஒரு முறை ஜுரைஜை அழைப்பதற்காக ஜுரைஜுடைய அந்த கூடாரத்துக்கு வருகிறார். வெளியே இருந்து ஜுரைஜ் என்று சத்தம் போட்டு கூப்பிடுகிறார்கள். ஜுரைஜ் என்று சத்தம் போட்டு அழைத்தவுடன் ஜுரைஜ் யோசிக்கிறார், அழைப்பது தாய், நான் இருப்பது தொழுகையிலே,
அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன், சுன்னத்தான வணக்கம், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன். தாய் முக்கியமா, அல்லாஹ் முக்கியமா? அல்லாஹ் தான் முக்கியம் சொல்லுகிறார். மறுபடியும் தாய் ஜுரைஜ் என்று சொல்கிறார், மறுபடியும் தாய் ஜுரைஜ் என்று சொல்கிறார். மறுபடியும் அதே யோசனை அவருக்கு. இப்படி பலமுறை அழைத்த பின்னால் தாய்க்கு இவர் பதிலளிக்கவில்லை. எங்களது தாய்மார்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? ரூம்ல புள்ள தொழுகிறான்றதுக்கான சிக்னல்கள் வழங்கினா கூப்பிட மாட்டான். கூப்பிடுவாங்களா? எந்த மோசமான தாயும் இப்படி கூப்பிட மாட்டான். ரெண்டாவது, கூப்பிட்டு வரலாட்டி ஒரு ஏசிட்டு போவாடிய சபிக்க மாட்டான். சபிச்சுட்டு போனாலும் ஒரு மெத்தட்ல சபிக்க மாட்டான். இவன் என்ன செய்யறா தெரியுமா? நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்துல தான் முழிப்பாய். எப்படி சாபம்? நாசமா போன்னு கூட சொல்லல, ஒரு விபச்சாரியுடைய முகத்துல தான் நீ முழிப்பாயிட்டா போயிட்டான். அப்ப இவர் சிறந்த தாயாக இருக்கவில்லை என்பது எங்களுக்கு விளங்குது. இவர் சிறந்த தாயாக, ஒரு முன்மாதிரியான ஒரு தாயாக இருக்கவில்லை. இப்படி ஒரு சாபம் போடுறேன்னு சொன்னா, விபச்சாரியின முகத்துல தண்டமாக முழிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பேசுறவன் சொன்னா, அது போல தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஜுரைஜை திருப்பி திருப்பி அழைத்தும் வரவில்லை என்பதை அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கிற, நல்ல மகன் என்று நினைக்காமல் இப்படி எடுக்கிற ஒரு தாயாண்டால் பெரிய ஒரு சிறந்த தாயாக இருக்கவில்லை சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யணும்? அப்ப ஜுரைஜிற தாய் சரலேன்னு முடிவெடுக்கணும். சகோதரர்களே, இவருக்கு இந்த எந்த இடத்துல வணங்கி கொண்டிருக்கிறாரோ அது பக்கத்தில் ஒரு ஆடு மேய்ப்பான ஆடு மேய்ச்சிக்கொண்டிருப்பான். இவனுக்கும் ஒரு விபச்சாரிக்கும் தொடர்பு ஏற்பட்டுருது. தொடர்பு ஏற்பட்டு ஒரு குழந்தை கிடைச்சிருது. தப்புறத்துக்காக வேண்டிய அந்த பெண் என்ன செஞ்சிடறான்னு சொன்னா, இது ஜுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான்ட்டான். இது ஜுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை, ஆட்டிடையனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைன்றா ரெண்டு பேருக்கும் அடி விழுந்திருக்கு. ஆனால் ஜுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைன்னா மக்கள் கேஸை வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஜுரைஜுக்கு எப்படி இந்த பெண்ணா? அப்போ அந்த பெண்ணுக்கு ஆண்டிதான் அவன் வந்துடும். நல்லவன் நினைச்சு போயிருப்பா, இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, கெடுத்திருப்பார் என்று சொல்லி நினைப்பார்கள். அதனால ஜுரைஜுடைய கூடாரத்தை துண்டு தூளாக்குறான், அட்டி மட்டத்தோடு உடச்சி வீசுறான். சமூகம் இருக்குதானே, 40 வருஷம் நீங்கள் இருந்ததெல்லாம் பார்க்காது, 41 வருஷம் என்ன செய்யறீங்களோ அதுதான் அட்டி விளங்கிட்டான். 40 வருஷம் எப்படி இருந்தார் அதெல்லாம் இல்லை, 41 வருஷம் மலையில் ஏறி எனக்கு பின்னால் ஒரு படை வந்திருக்கிறது நம்புவீர்களா? நம்புவேன், நான் ஒரு நபி என்ன ஆடிதான். 40 வருஷம் நல்லா வாழ்ந்து விட்டேன்றக்கா 41 வருஷம் ஒரு அடியாக ஏற்றுக்கிறது இல்லை சமூகம். சகோதரர்களை முடிவெடுத்துட்டார். அதோட ஜுரைஜ் என்ன செய்கிறார், விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். அப்போ பார்க்குறாரு, மக்கள் எல்லாம் ஆகிக்கிறாங்க, ஜுரைஜ் எப்படி போகிறாரு? விபச்சாரியுடைய முகத்தில் முழிப்பேன் தாய் சொன்னாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சான். சிறந்த ஒரு தாயாக இருக்கவில்லை, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தார். தாயுடைய உணர்வு, நேண்ட மகன் நான் கூப்பிட்டு வரல என்ற உணர்வு தான் அல்லாஹ் பார்த்தான். எனது மகன், நான் பெற்றெடுத்தவன், நான் பால் ஊட்டியவன், நான் அழைத்து வரவில்லை, அதான் அங்கே உள்ள விஷயம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் ஜுரைஜுக்கும் உதவி செய்கிறான், இவர் வணங்கினவர் பிழை செய்யலையே. அப்போ அங்கே போகிறார், அந்த இடத்துல பார்க்குறாரு, சொல்கிறாரு, அசாபத்னி தௌவத் உம்மி, என் தாயுடைய துவா எனக்கு பழித்து விட்டது, எனது தாயுடைய துவா எனக்கு பழித்து விட்டதுன்னு சொல்கிறார். சொல்லிக்கண்டே அந்த குழந்தையிட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு இருக்கு அங்கனைக்கு. இந்த குழந்தை கேட்குறாரு, குழந்தையே உனது தந்தையார், உனது தந்தையார், அல்லாஹ் அவருக்கும் உதவி செய்கிறான், எனது தந்தையார். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, இந்த ஆட்டிடையன்தான் எனது தந்தை, இந்த ஆட்டிடையன்தான் எனது தந்தை என்று அந்த குழந்தை பேசியவுடன் அல்லாஹு தஆலா அவருடைய கண்ணியத்தையும் பாதுகாத்தாங்க, அவருடைய கண்ணியத்தையும் பாதுகாத்தான். சமூகம் அப்படியே மிரண்டு போயிடுச்சு. உங்களோட கூடாரத்தை தங்கத்தால் கட்டித்தரவான்னு கேட்டாங்க. தூக்கினா அப்படித்தான் தூக்கும் சமூகம், தங்கம் ஒட்டச்சா தரமட்டம் விளையிட்டானே, தூக்கினா தங்கம் உடைச்சா தரமட்டம், அங்கே நடுவில் ஒன்று இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சமூகம் தங்கம் தார இடத்துக்காக அவர் தங்கத்தை வாங்க ஒரு அடி இல்லை. அவர் சொல்கிறார், எப்படி அந்த கூடாரம் இருந்துச்சோ அப்படி கட்டித்தாங்க, அது மட்டும் எனக்கு போதும், தங்கமெல்லாம் வேணாம், எப்படி அந்த கூடாரம் இருந்துச்சோ அப்படி கட்டித்தாங்க என்று சொல்லி அவர் சொல்கிறாரு, கட்டி கொடுக்கப்படுகிறது. இது சம்பவம் சரி, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌகான ஜுரைஜுன் அஃகஹல அஜாபத் தஅவத உம்மி, ஜுரைஜுக்கு மார்க்க அறிவு இருந்திருந்தால், மார்க்க விளக்கம் இருந்தால் தாய் அழைத்தவுடன் போயிருப்பார்கள் என்றார்.